ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? என்னுடைய சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, சரிங்களா? சரி, குட் நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ்டர்டே டாலர் பாருங்கள், அதாவது டுடே டாலர் வந்து பாருங்கள் ஒரு பக்கம், அதாவது 0.17 cents தான் வந்திருக்கு. நம்ம டுடே ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்கல இன்றைக்கி, சரிங்களா? அதாவது இந்த வீடியோவில் டுடே ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டாம், ஏன்னா டைம் பாருங்கள் கரெக்டாக 11:32 AM ஆகுது, ஓகேங்களா? ஏன்னா நம்ம எப்பவுமே பிஎம் நைட் வந்து 11:40 இந்த டைமுக்கு தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம், சரிங்களா? தென் நம்ம எப்பவுமே நைட்டு 11 o'clock மேலே வீடியோ எடுக்கிறதால சம்டைம் என்னால் எடுக்க முடியலை, அதனால் நம்ம இந்த டைமுக்கு எடுத்துகிட்ருக்கோம். எஸ்டர்டே ரிப்போர்ட்டை மட்டும் பாருங்கள், $95.05 வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும்பா, ஃபார் டேவுக்கு $100 எடுக்க முடியும் அப்படின்னா அது கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் முடியுமா தவிர வேறு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் முடியாது, ஓகேங்களா? அதுவும் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய டிராஃபிக்கோ அல்லது ரொம்ப பெரிய ஒரு நெட்ஒர்க் சோர்ஸோ எதுவுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வரக்கூடிய யூஸரை வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூனிக்காக 10 பேர் வந்தாலுமே குவாலிட்டியாக உள்ளே வந்தால் போதுமானது, சரிங்களா? நிறைய பேர் என்ன நினச்சிப்பீங்கன்னா, நீங்கள் நம்ம சைடு வந்து ரேங்கிங் ஆகணும், top 10 வரணும், அதே போல் நல்லா கண்டென்ட் ஹை குவாலிட்டியில் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. பட் நம்ம கண்டென்ட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் அது கூட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருந்தாலே போதுமானது, சரிங்களா? அதை விட்டுட்டு என் சைடு top 10 வரணும், ரேங்கிங் ஆகணும், எனக்கு லட்சக்கணக்கில் டிராஃபிக் வரணும், அப்போ தான் எனக்கு ஃபார் டேவுக்கு $100 வரும், ஃபார் மந்த்துக்கு $1000 வரும், அதெல்லாம் சும்மா கதை, ஓகேங்களா? உங்களுக்கு வரக்கூடிய யூசர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியான யூசர் உள்ளே வராங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆட் கிளிக் நடந்தாலுமே ஃபார் ஒரு கிளிக்கு $30 வந்து ஏன் $300 கூட அசால்ட்டாக கிடைக்கணும்பா, சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேனோ அது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், சரியா? சரி, நம்ம டைரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.17 cents வந்து இருக்குது, சரிங்களா? கரண்ட் இந்த டைமுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. நம்ம நைட்டு 11:40 மேலே வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமுக்கு வந்து நமக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து இருக்கலாம். ஏன்னா பகலில் வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் இது தான், ஏன்னா பகலில் மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு யூஸராக உள்ளே வருவாங்க, அது கொஞ்சம் டைம் டிலே ஆகும் எல்லாமே, ஓகேங்களா? ஆனால் நைட்டுன்னும் போது நமக்கு பர்டிகுலர் கடைசி ரிப்போர்ட் வந்து அதாவது ப்ரொஃபஷனலாக கிடச்சிரும் அவுட்புட், அதனால தான் நம்ம வந்து நைட்டு வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம். அது இல்லாமல் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? அதாவது ஒரு நாள் ரன் நாள் இல்லை, கிட்டத்தட்ட நான் 9 மந்த் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுங்க, அதாவது $1 வந்தாலும் சரி, 1 cents வந்தாலுமே கூட நம்ம வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுப்போம். ஏன்னா என்ன தான் எக்ஸ்போர்ட்டான ஆளாக இருந்தாலுமே கூட என்னுடைய சைடு இப்படி தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம டே டு டேட் வந்து நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? தென் இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது, சரிங்களா? வீடியோ எடுப்பேன், அப்படியே நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் தாராளமாக என்னுடைய ஃபுல் வீடியோஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய வெப்சைடு தென் எனக்கு எந்தெந்த கண்ட்ரில் எவ்வளோ ரெவன்யூ வருது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன், சரியா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $95.05 வந்து நமக்கு எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் 7 days வந்து பார்த்தீங்கன்னா $293.26 வந்து நமக்கு லாஸ்ட் 7 days வந்து இருக்குது, சரிங்களா? தென் திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $597.10 வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கொண்டு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ டுடே டாலர் பாருங்கள், 0.14 cents இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், $597.10 இருக்குல்ல, இது கூட இந்த 0.14 cents வந்து ஆட் ஆகி காமிச்சிட்ருக்கு, சரிங்களா? ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது எஸ்டர்டே ரிப்போர்ட்ன்றதால இந்த $95 வந்து திஸ் மந்தில் வந்து ஆட் ஆகி தான் காமிக்கும், ஓகேங்களா? அது வந்து டுடே வந்து எஸ்டர்டேக்கு வந்துருச்சு, அதனால் நான் அப்படி சொல்கிறேன், ஓகேவா? தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1,529.51 வந்து இருக்குது. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட், சரிங்களா? இது வந்து இன்னும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகலை. இதில் வந்து எனக்கு போன மந்த் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலுமே அதில் வந்து இன்வாலிட் கிளிக்கில் போகக்கூடிய அமௌண்ட்டு போக எனக்கு வந்து ஆர்கானிக்காக என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்த யூசரில் எவ்வளோ பேர் ஆட் கிளிக் பண்ணாங்களோ அதில் வந்த ரெவன்யூ தான் இது, சரிங்களா? இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு இந்த மாதம் கரெக்டாக 22ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க, ஓகேங்களா? தென் நீங்கள் யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் சர்ச்சிலேருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க வித் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், இது ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வெப்சைடு அதாவது வெப்சைட் ஒன் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்லாம் பிளாகர் அதாவது வெப்சைட் மட்டுமே நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க வித் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். அதே போல ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் வேரியபிள் ஆகும். பர்டிகுலரா நீங்க நமக்கு இந்தியான்னும் போது வயர் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இது ஏன்னா சொல்கிறேன்னா, இப்போ 22ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்போது
22ஆம் தேதி அனுப்புறாங்கன்னா அதுல இருந்து 5 ஒர்க்கிங் டேஸ்ல நமக்கு கண்டிப்பா வந்து இந்தியன் கரன்சி வந்து அமௌண்ட் நம்ம பேங்க் கொண்டு வந்து ரிசீவ் ஆயிடும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நமக்கு 22ஆம் தேதி அனுப்புறாங்கன்னா 22 விட்டுருங்க, 23, 24, 25 சரிங்களா, 26ஆம் தேதி நைட் 7-8 மணிக்கெல்லாம் நமக்கு இந்தியன் கரன்சி ரிசீவ் ஆயிடும். அப்படி சம்டைம் ரிசீவ் ஆகல அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் வந்து 2 வீக்ஸ் வந்து டைம் இருக்குங்க சரிங்களா. இது வந்து கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்ல இருக்கு சரிங்களா, 2 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாங்க ஓகேங்களா. 2 வீக்ஸ் அபோவ் உங்களுக்கு 10-15 நாளுக்குள்ள கம்பல்சரியா ரிசீவ் ஆயிடும். சம்டைம் ஏன் அப்படி டிலே ஆகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு யூடியூப் சேனல் வரக்கூடிய அமௌண்ட் வந்து அதே யூனிட் சர்ச்ல இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா. அதே போல உங்களுக்கு வெப்சைட்ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து சிங்கப்பூர்ல இருந்து அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இதுக்கான மெயின் ரீசன் ஏன் டிலே ஆகுனா அங்க வந்து இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு ஏதோ ஹாலிடேவா இருந்தால் எப்படி பேங்க் லீவ் விட்டுறாங்க, அது போல் அங்கே ஹாலிடேவா இருக்கு அப்படின்னா அங்கேயே 1 or 2 days வந்து லீவ் விட்டுருவாங்க. அமௌண்ட் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அங்க சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு, கேஓசி அந்தமாரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே பக்கா ப்ராசஸிங் பண்ணி தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது சம் அது கண்ட்ரிலேருந்து கண்ட்ரி மாறும் போது அது ஏகப்பட்ட ப்ரொசீஜர் பண்ணி தான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும்ன்றதால கொஞ்சம் டைம் டிலே ஆகும் ஓகேங்களா. நமக்கு காசு அனுப்பிச்சு அங்கே பேங்க் வந்து ஹாலிடேவா லீவுனால இருக்குன்னா அங்கே ஒர்க்கிங் டேவா இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அமௌண்ட் அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுபோல் அங்கே அனுப்பிச்சிட்டு நமக்கு இங்கே வந்து பேங்க் நம்மளுடைய பிரான்ச், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பேசிட்ட எஸ்பிஐ கொடுத்துருக்கலாம், இந்தியன் பேங்க் இந்தமாதிரி ஆக்சுவலி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்பா, நீங்கள் எந்த பேங்க் வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் பேங்க் வந்து ஒர்க்கிங் டேவா இருக்கணும் கண்டிப்பாக 5 days சரிங்களா. உங்கள் பேங்க் ஒர்க்கிங் டேவா இல்லாமல் உங்கள் பேங்க் லீவாக இருக்குன்னா உங்கள் பேங்க் வந்து ஒர்க்கிங் டேவா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். புரியுதுங்களா. ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இதுமாரி பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் காணாமல் போயிடுச்சு, எனக்கு வந்து அமௌண்ட் இன்னமும் ரிசீவ் ஆகல, 5 days ஆயிடுச்சு, 7 days ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க நண்பா. ஓப்பனாக சொல்றேன் எனக்குலாம் கூட 5 days இல்லை மினிமம் இப்போ வந்து 26ஆம் தேதி ரிசீவ் ஆகணும், ஒரு சில டைம்ல 1ஆம் தேதி வரைக்குமே டைம் டிலே எடுத்துரும் ஓகேங்களா. மினிமம் 10 days ஷார்ப்பாக டைம் எடுத்துருக்கு எனக்குலாம், அதனால தான் நான் சொல்றேன் இவ்வளோ தெளிவாக ஓகேங்களா. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். தென் அப்படியே லாஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா $140.57 தான் நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா, எப்பவுமே மேலே பேலன்ஸில் இருக்கக்கூடியது பாருங்கள், இப்போ $1,529 வந்து இருக்குல்ல, இது வந்து கீழே லாஸ்ட் பேமெண்ட்டுன்னு வந்துட்டுட்டாலே நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகேங்களா. இப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு திடீர்னு மைனஸ் ஆகுது, இப்போ $1,000 or $500 மைனஸ் ஆகுதுன்னா கீழே லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு $1,000 தான் வருதுன்னா உங்களுக்கு அந்த டாலர் தான் வருமோ தவிர பேலன்ஸ்லேருந்து கீழே லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் அப்படியே கீழே சுவிச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் சரிங்களா. தென் நீங்கள் பேங்க் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், கூகுள் ஆட்சன்ஸில் வெப்சைட் மானிட்டேஷன் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பேங்க் அக்கௌண்ட்டின் டீட்டெயில் வந்து நீங்கள் ப்ராப்பராக அங்கே கொடுக்கணும். சாரி பேச முடியல. இது ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அட்ரஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்றீங்க, பேங்க் நேம் எல்லாமே கொடுத்துறீங்க, ஆனால் இந்த ஷிஃப்ட் நம்பர்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த ஷிஃப்ட் நம்பர் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிரான்ச்சை போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாமல் கூகுள் ரெஃபர் பண்ணி அதுலேருந்து எடுத்து போட்டுக்கிறீங்க, அப்படிலாம் பண்ணால் ரொம்ப பெரிய தப்பு, உங்களுடைய அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் டைமே ஃபெயிலியர் ஆகிடும் வராமல் போயிடும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ பர்டிகுலராக ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்ட்ரிக்டில் சம் பிரான்ச் இருக்கும், 1-2 நூற்றுக்கணக்கான பிரான்ச் இருக்கும், ஒவ்வொரு பேங்க்குமே ஒவ்வொரு ஷிஃப்ட் நம்பர் இருக்கும் நண்பா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ எஸ்பிஐல பர்டிகுலர் இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னா எஸ்பிஐல அங்க 100 பிரான்ச் இருக்குன்னா வச்சுக்கலாம், 100 பேங்க் இருக்கு, அப்ப 100 பேங்க்லயே ஒரே ஷிஃப்ட் நம்பர் இருக்காது எல்லா பேங்க்குமே சரிங்களா. ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட் நம்பர் இருக்கும் ஓகேங்களா. நமக்கு வந்து யுனைட் ஸ்டேட்ஸ்லேருந்து பொதுவாக அமௌண்ட் வரப்போகுது, அதாவது சிங்கப்பூர்லேருந்து அமௌண்ட் வரப்போதுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்கும். அதில் பர்டிகுலராக நம்ம பேங்க்குக்கு அனுப்புறது எல்லாமே அந்த வயர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த பர்டிகுலர் அந்த ஷிஃப்ட் நம்பருக்கு தான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டே வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகுது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ஷிஃப்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேங்க்குக்கு கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் கூகுள் ஏதோ நம்பர் இப்போ பர்டிகுலராக எஸ்பிஐ பேங்க்குக்கு ஷிஃப்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் போட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அமௌண்ட்டு ரிசீவ் ஆகாது. அதனால் 1 or 2 times உங்கள் பேங்க்குக்கு போயிட்டு நான் இந்தமாரி ஆன்லைனில் ஏதோ ஒன்று நான் கண்டாக்ட் கிரியேட்டராக இருக்கிறேன், எனக்கு வந்து ஷிஃப்ட் நம்பர் தேவைப்படுது, இந்த இன்டர்நேஷனல் அமௌண்ட் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஷிஃப்ட் நம்பர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுப்பாங்க. 1 or 2 times வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்சன்ஸில் போய் நீங்கள் போடுங்க சரிங்களா. நீங்கள் தெளிவான இது ஏன் நான் பேங்க்கில் சொல்லணும்னா சம்னா ஒரு அவங்ககிட்ட நீங்கள் அவங்களே அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டு வாங்குறது மூலிமா அமௌண்ட் வரலை ஷிஃப்ட் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட வந்து நம்ம என்கொயரி பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் தப்பாக கொடுக்குறதா எனக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகலை, எல்லாமே உங்கள் மேலே தான் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம் தேவைப்பட்டால் எப்படி தேவைப்பட்டால் சம் லீகலான மெத்தட்ஸை கூட நீங்கள் ஃபயர் ஃபைல் பண்ணுறதோ இந்தமாரி கூட நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால் பேங்க்கில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் நம்பர் வாங்குறது பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் ஓகேவா.
சரி, இப்போ மேலே இருக்கிற எல்லா செக்ஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். $2 எஸ்டே தென் திஸ் மந்த்தில் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸில் ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த எஸ்டே ரிப்போர்ட்டில் $95 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஆக்சுவலி இது எல்லா சிங்கிள் பேஜ்லேயும் எல்லாமே இருக்குது, நான் சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பேஜ் வியூஸ் பாருங்கள், 231 யூசர் வந்திருக்காங்க நம்ம சைட்டுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், வெறும் 231 யூசர் தான் சைட்டுக்கே வந்திருக்கிறாங்க, ஓகேங்களா. 231 யூசர் வந்ததால் கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு போட்டு 17 இருக்குது. தி ரீசன் என்னென்னா, நம்ம வெப்சைட்டில் கூகுள் ஆட்ஸ்ல மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒன்று நம்ம வந்து ஆட் ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா மேனுவல் ஆட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அந்த விதத்தில் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து 230 யூசர் வந்திருக்காங்க, ஓகேங்களா. அவரேஜா 231 யூசர் வந்ததால் அதில் கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு போட்டு 17 இருக்கு அப்படின்னா 17 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. இதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என் வெப்சைட்டு ஃபார் டேவுக்கு 100 பேர் வராங்க ப்ரோ, எனக்கு $1 கூட வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்படிலாம் இருக்குல்ல நண்பா, கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கோ அதுக்கெல்லாம் எதுக்குமே இம்ப்ரெஷனுக்கோ காசு வரவே வராது. கூகுள் ஆட்ஸன்ஸில் ஆடு கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும், இல்லைனா வராது. சரிங்களா, அதில் நல்லா புரிஞ்சுக்குங்க. அது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு கிளிக்கு $1 கூட வராதுங்க, அதுவே யூஎஸ்லேருந்து ஒரு கிளிக் நடந்தால் $10 கிடைக்கும், $50 கிடைக்கும், இந்தமாரி தான், ஓகேங்களா. இந்தமாரி 200 மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க எது வந்தாலும். தென் பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். ஆக்சுவலி ரொம்பவே ஒரு ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு பிளாக் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆட்ஸன்ஸுடைய ஃபுல் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது மட்டும் உங்களால் புஷ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நீங்கள் 5 காசு எடுக்காமல் இருந்தால் கூட சரி, 1 6 மந்த்தில் அவங்க நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம், ஓகேவா. தென் இப்போது என்னுடைய பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிவிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் $411.47 வந்து இருக்குது, ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது என்னென்னா, இது வந்து டிராஃபிக் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு, எப்படி ஒரே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு $411.47 வந்து கிடைக்கணுங்க, சரிங்களா. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா, கிடைக்கல. ரீசன் என்னென்னா, கீழே பாருங்க சிபிசி $5.59. நல்லா புரிஞ்சுக்கணும்பா, தமிழ் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி இந்த அளவுக்கு ஹையான ரிப்போர்ட்டில் எடுத்து காமிச்சது நாம தான். டே டு டேட்ல எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொரு நாளும் ஃபார் டேவுக்கு $100 இருந்து ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சதும் நாம தான் தமிழ் யூடியூப்லேயே, சரிங்களா. உங்களுக்கு அதாவது தியானம் அந்த இடத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாரும் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் யாரும் வீடியோ எடுத்து போட கிடையாது. ஆக்சுவலி நான் போகிறத வீடியோ குவாலிட்டி கம்மி தான், ஓகேவா. பட் சொல்கிறேன், சிபிசி இந்த அளவுக்கு ஹையாக யாரும் எடுத்து காமிச்சதே கிடையாது, புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா. தென் சிபிசி $5.53 இருக்கு. ரீசன் என்னன்னா, இப்போ பர்டிகுலரா நான் ஒரு சம் கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் வச்சுக்கலாம். இப்போ இன்சூரன்ஸ், லாயரு, பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி பர்டிகுலர் இப்போ 4 கீவேர்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு எல்லாமே இன்சூரன்ஸ் கேட்டகரியில தான் சொல்லியிருக்கேன். இது வந்து இதனோட சிபிசி வந்து மினிமம் எவ்வளோ இருக்குன்னா, $150 $500 இருக்கும். அப்போ அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா $1000 கூட இருக்கும் சிபிசி, சரிங்களா. அப்படின்னும் போது நமக்கு வந்து அது போல் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் போடும் போது ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாருனா அதுக்கு எப்படி இருக்கிற முடியோ, அதை விட்டுட்டு காம்படிஷனே இல்லாமல் ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம்னா நமக்கு வந்து சைடு ரேங்கிங் மட்டுமே எதிர்பார்த்தா போதாது. நமக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வேணும்னா இது போல் கேட்டகரிஸில் ஒர்க் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்க முடியுமா தவிர, நாம் வாட்டினு ஏதோ பேருக்கும் அரைச்சமாக அரைக்கணும் கணக்காக ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் போடுறேன், ஒரு அஃபிலேட் பற்றி போட போகிறேன், தென் புக்ஸ் சம்மரி போட போறேன், அதுமாரி ஏதோ ஒன்று நம்ம ஒர்க் பண்றதை விட, எப்படி நம்ம ஏதோ ஒன்று ஒர்க் பண்றதை விட வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும், புரியுதுங்களா. அதனால் தயவு செஞ்சு இந்த கீவேர்ட் ரிசர்ச்ன்றது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலராக ஃப்ரீ டூலாக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் டூலாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் கூகுள் ரெஃபர் பண்ணுங்கள், பிங்கு, ஆண்டாக்ஸ், அதெல்லாம் நிறையவே இருக்குது. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் வெப்சைட்டுக்கு, இப்போ என் வெப்சைட்டுக்கு உள்ள சிபிசி கிடைக்கிறா உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கவே கிடைக்காது. ரீசன் என்னென்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ எந்த 1 ஓல்டு டொமைன் இருக்கானே எனக்கான ஏஜ், ஓகேங்களா. அதாவது எனக்குன்னு சொல்ல வரல, என்னுடைய வெப்சைட்டுக்கான ஏஜ், ஓகேங்களா. சரிங்களா, ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங், வெப்சைட் ஃபுல் அப்ரூவல், இது எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பெய்டு சர்வீஸை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தென்
உங்களுக்கு வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஒரு போஸ்ட் 150 இருந்து உங்களுக்கு கிடைக்கும், அபவ் 1000 பிளஸ் வெப்சைட்டுக்கும் 100% யூனிக்காக இருக்கும், எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் சரிங்களா. தென் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. தென் நீங்கள் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு சம் நீச்சர்ஸ் இருக்குது. இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து பேஜ் ஆர்வியம் சிபிசி சுத்தமாக வரல, எனக்கு ரெவன்யூவே வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சம் நீச்சு டெக் ஓரியண்டாக கொடுப்போம்னா வச்சுக்கங்களேன். இப்போது மானிட்டேஷன் வாங்கிட்டு நான் எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி மாற்றி சொல்கிறேன், வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு வேறு கேட்டகரி, வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு வேறு கேட்டகரிஸ். ஆக்சுவலாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். தென் வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அதுவும் குவாலிட்டி பேக்லிங்குங்க, சாதாரணமாலாம் இருக்காது சரிங்களா. நம்ம பேக்லிங்க் கொடுக்குறோனாவே அபோ 3 மந்த் ஆகிடும் உங்களுக்கு அப்டேட் ஆக சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு பேக்லிங்க்கும் வந்து அந்த குவாலிட்டி நம்மக்கிட்ட காம்ப்ரமைஷன் பண்ணவே முடியாது யாராலையும். அந்தளவுக்கு குவாலிட்டி பேக்லிங்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேக்லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். உங்களுடைய நீங்கள் எந்த வெப்சைட்டில் வச்சிருந்தாலும் சரி, அதை blackspot.com வச்சிருந்தாலுமே சரி, உங்களுடைய டொமைனுடைய யூஆர்எல் அல்லது நீங்கள் போடக்கூடிய போஸ்டுடைய யூஆர்எல்க்கு வந்து நம்ம பேக் கொடுக்கணும். அது வந்து ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய வெப்சைட்ல இருக்கணும், அப்படிலாம் உங்களுடைய ரெஃபர் பண்ணுறவங்களுடைய வெப்சைட்ல இருக்கணும். அதாவது யாரோ ஒரு வெப்சைட்ல இருக்கிறதா பேக்லிங்க், அப்படி இருக்கிறது வந்து உங்கள் அதாவது உங்கள் வெப்சைட்டுடைய போஸ்டட் யூஆர்எல் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்ல இருக்கிறது வந்து பேக்லிங்க்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100,000 யூசர் வரானு வச்சுக்கோங்களேன். உங்கள் வெப்சைட்டுக்கு நான் உங்களுடையதோ டேக் பண்ணி ஒரு பேக்லிங்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து சம் 10 சரி ஒரு 10-20% வந்து உங்களுக்கு அதுலேருந்து டிராஃபிக்கு உள்ளே வரும் ஓகேங்களா. அதனால் இந்த பேக்லிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க யாராக இருந்தாலும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ரேங்கிங் காசு வரல காசு வரல அது மட்டும் தான் திங்கிங் பண்ணுறீங்க. வெப்சைட்டுக்குள்ளே நிறைய இது லூப் மாறி போய்கிட்டே இருக்கும் நண்பா. ஒன்று தொடர்ந்தால் ஒன்று சரிங்களா. பேக்லிங்க் இருக்குன்னா பேக்லிங்க் பொறுத்து நமக்கான பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும், பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும் தான் சிபிசி இன்க்ரீஸ் ஆகும். சிபிசி இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கான டொமைன் அத்தாரி இன்க்ரீஸ் ஆகும், டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனா நம்மளுடைய டொமைன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது அதனால தெரிஞ்சுக்கங்க. தென் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 697 இம்ப்ரெஷன் மட்டும் இருக்கு சரிங்களா. இம்ப்ரெஷன் மூலமா நமக்கு 1 ரூபா ப்ராஃபிட் கிடையாது, சம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்குது. என்னன்னா இம்ப்ரெஷன் மூலியமாக நமக்கு வந்து நம்ம வெப்சைட்டோடைய ரேங்கிங் பொசிஷன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியுமா தவிர இது மூலிமா ப்ராஃபிட் இதெல்லாம் 1 ரூபா கிடைக்காது சரிங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோஸ் பார்க்குறோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த யூடியூப் வந்து நம்ம ஏதோ ஒன்று தேடுவோம் ஆனால் அதுக்கு ரிலேட்டடான எப்படி மற்றவங்களோட வீடியோஸ் வருது. அது போல தான் வெப்சைட்டில் இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு போஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணி போகிறோம்னா அது ஏதோ தடப்போய் நமக்கு வந்து ரேங்கிங்கில் கீழே ரெஃபரில் வரதுக்கு தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரியா. தென் பேஜ் சிடிஆர் பாருங்கள், 7.36% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா எப்பவுமே பேஜ் சிடிஆர் வந்து 10 மேலே போகவே கூடாதுங்க. 10 மேலே போகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து ஆல்லிமிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் சரிங்களா. அதாவது ஆல்லிமிட் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது, 1 வீக்கில் 2 வீக்ஸில் கூட ஆல்லிமிட் வந்து ரிமூவ் ஆகிடும். பட் ஆனால் அடிக்கடிக்கு ரிமூவ் ஆன நெக்ஸ்ட்டே ஆல்லிமிட் இதுமாரி அடிக்கடிக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதெல்லாம் எப்படி ஆல்லிமிட் வராமல் சைடு சேஃபாக கொண்டு போகிறது அப்படின்னா என்ன தான் இன்வால்வர்களுக்கு நடந்தாலுமே சைடு சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னால நீங்கள் இந்த பேஜ் சீட்டை வந்து 10 நியூட்ரலைஸாக கொண்டுட்டு போகணும். ஒவ்வொரு நாளும் இந்த 10 கொண்டு போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா. அதை விட்டுட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒரு நாள் எதாவது ஃபார் மந்த்துக்கு $100 வந்தால் போதுங்க, எனக்கு அதை பற்றி கவலை, அது இந்த மாதம் மட்டும் $100 வந்தால் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டி ஏதோ தேவையில்லாமல் ட்ரை பண்ணி கிளிக்கு வர வச்சு ரெவன்யூ எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இந்த இடத்த இன்டெரக்டான மெசேஜ் இருக்குது ஓகேங்களா. ஏதோ ஒன்று மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேஜ் சீட்டர் நியூட்ரலைஸாக கொண்டு போகிறது தான் உங்களுடைய டொமைனுக்கு சேஃபு, உங்கள் ஆட்சன்ஸை கொண்டு சேஃபு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே டொமைனில் வந்து மல்டிபிள் ஆட் டொமைன்ஸ் வந்து யூஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கி வச்சுருப்பீங்க. அதாவது ஒரு டொமைனுக்கு ஆல்லிமிட் வந்துச்சுன்னா மற்ற எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் அஃபெக்ட் ஆகும் புரியுதுங்களா. அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க யாராக இருந்தாலும் டொமைனை. தென் உங்களுக்கு பேஜ் சீட்டர் எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது தெரியலனா ஒரு 250 யூசர் உங்கள் வெப்சைட்டுக்கு வரானா வச்சுக்கலாம், 2 ஆட்களுக்கு நடக்கலாம் சரிங்களா. 2 ஆட்களுக்கு நடக்குதுன்னு போது பேஜ் சீட்டர் 0.8% வந்து இருக்கும். இது வந்து கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது சரிங்களா. டவுட்டாக தான் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் அது போக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 யூசர் வராங்கன்னா 4 ஆட்களுக்கு நடக்கலாம், அதுவே உங்களுக்கு 1000 யூசர் வராங்கன்னா அப்போ 40-45 ஆட்களுக்கு நடக்கலாம். உங்களுக்கான பேஜ் சீட்டர் 4-5% தான் இருக்கும். நம்மளோட டாஸ்க் என்ன, பேஜ் சீட்டர் வந்து 10 மேலே போகக்கூடாது ஓகேங்களா. தென் இப்போது மெயின் ஏரியா இந்த $95 வந்ததுக்கான கண்ட்ரிஸ் இது தாங்க மெயின் ஏரியா. இதை பாருங்கள்,
ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகணும்னு ஸ்டார்டிங்காக சொன்னால் இது பாருங்கள் இந்த அடுத்த ஆஸ்திரேலியில் வந்து பாருங்கள் 12 யூசர் என்னோடய சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 6 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு $64.59 வந்து எனக்கு வந்து கிடச்சிட்ருக்குது. அதேவே கனடாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் என்னோடய சைட்டுக்கு வந்திருக்காங்க, 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா, $30.12 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து 186 யூசர் வந்திருக்காங்க, 4 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.34 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் ஸ்ரீலங்காவிலேருந்து 16 யூசர் வந்திருக்காங்க, 0 ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதே போல் யூஎஸ் அதாவது யுனைடெட்ஸ்லேருந்து 2 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கலை. தென் இப்போ இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சைடு கிராஃப் டீட்டெயில் எனக்கு ஒவ்வொரு கண்ட்ரில எந்த அளவுக்கு ரெவன்யூ கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 டேஸ்லன்றதான் நீங்கள் கிராஃப் டீட்டெயில் வச்சு ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். தென் ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட்ஸ், அதே போல் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா $194.29, அது இல்லாமல் $70.34, $24.31, $2.22, $1.84 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. சரி இப்போ AdSense உடைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ட போகிறேன் சரிங்களா. என்னோட வெப்சைட் என்ன, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, தென் கிராஃப் டீட்டெயில், தென் நமக்கு எந்த ஆடு யூஸ் பண்ணால் எவ்வளோ ரெவன்யூ வரப்போகுது முதல் கொண்டு நான் உங்களுக்கு டேட்டியில் காட்ட போகிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன், லோட் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. அது லோட் ஆகி வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். தென் அது இல்லாமல் இப்போ ஆக்சுவலி இப்போ நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போகிறதால நிறைய பேர் வந்து ஸ்கேமர்ஸ் அதாவது எனக்கு ஆகாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என் வெப்சைட்டில் தேவையில்லாம் போய் இன்னொரு கிளிக் பண்ணுறாங்க நண்பா. இது மூலிமா என்னுடைய டொமைன் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், சைடுவுட் பர்ஃபார்மன்ஸும் சுத்தமாக தரமாட்டதுக்கு கீழே படுத்துடுச்சு சரிங்களா. அதனால் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா, வெப்சைட்டுக்கு போகிறீங்களா ரெஃபர் பண்ணுங்கள், அவ்வளோ தானே வச்சுட்டு தேவையில்லாமல் யாரும் ஆடு கிளிக் பண்ணி இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம். ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறதுக்கு மெயின் ரீசன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் சரிங்களா. இவ்வளோ வருனா வரும், வராதனா வராது ஓகேங்களா. அதை விட்டுட்டு உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி என் வெப்சைட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இது போல் எங்கள்கிட்ட மல்டிபிள் வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் 1 இயருக்கு 10,000 கூட இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தலாம், நான் ப்ராஃபிட்டபிள் 1 மந்த்தில் இதோட 5 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட முடியும் என்னால் ஓகேங்களா. இந்த வெப்சைட் போனால் நோர் வெப்சைட் எடுத்துகிட்டு வந்து நல்ல வீடியோ ப்ரூஃப் கொடுக்க முடியும் ஓகேங்களா. அதனால் புரிஞ்சுக்குங்க, இந்த வெப்சைட் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அதனால் தேவையில்லாமல் உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதில் யாரும் ஆடுகளுக்கு பண்ண வேண்டான்றதான் என்னோடய ரெக்வஸ்ட் சரிங்களா. இது என்னங்க எவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்குது லோடாக, நானும் எவ்வளோ நேரம் வச்சு வச்சு இது பண்ணிகிட்ருக்குறேன், அது ஒன்றும் வரமாட்டேங்குது. என்னோடய சைடில் டவர் ப்ராப்ளமாக நானும் தெரில. அவரேஜாக இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் 22 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. இது லோட் ஆனால் தானங்க நான் வச்சு உங்களுக்கு வச்சு காட்ட முடியும், நீங்களே சொல்லுங்களேன். அது லோட் ஆகிற மாதிரியே தெரியல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தாராளமாக நான் வந்து கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுறேன். ஓ இப்போ பார்த்தீங்களா லோட் ஆகிடுச்சு. தென் இந்த இடத்த இப்போ அப்படியே இப்போ உங்கள் வரமா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபுல் ஓகேங்களா. இந்த இடத்த பாருங்கள் mrful.com இருந்து நமக்கு ஆவரேஜாக $293.25 வந்து நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. நல்லா பாருங்கள், இதுதான் என்னோடய வெப்சைட் நேம், கீழே டிஸ்கிரிப்ஷனோட சைடில் நான் கொடுத்துருக்கேன், ஒன் டைப் போய் சைடு போய் விசிட் பண்ணி பாருங்கள். mrful.com இருந்து $293.25 வந்து கிடச்சிருக்கு, கீழே இருக்கிற சப்டமேல 0.1 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படியே மேலே போயிட்டு லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டில் பாருங்கள் $293.26 வந்து கிடச்சிருக்குங்களா. தென் அது போக இப்போ இந்த இடத்த அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய AdSense ஃபுல் ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா. இவ்வளோ நேரம் அதாவது ஓப்பனாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு யாரும் ஓப்பனாக AdSense ரிப்போர்ட் யாருமே காமிச்சு வீடியோ போட மாட்டாங்க சரிங்களா. நம்ம காட்டுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா சைடுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுங்க எல்லாமே பாருங்கள் சரிங்களா. இப்போது AdSense ஃபுல் ரிப்போர்ட்டையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் சரிங்களா. இதை தவிர AdSense எந்த ஒரு பேஜஸுமே இல்லை நான் காட்டுறதுக்கு ஓகேங்களா. இதில் பர்டிகுலராக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா எந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருவோம். லாஸ்ட் 7 டேஸில் இதை பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடலாம். ஸ்டார்டிங் சொன்னேன் ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட்ஸ், இந்தியா ஓகேங்களா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸுங்க, மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோடய வெப்சைட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஆட்டோ ஆட்ஸ்ன்றது நான் ஒன்று யூஸ் பண்ணவே மாட்டேன் சரிங்களா. ரீசன் என்ன அப்படின்னா
ஆட்டோ ஆட்ஸ்க்கு எப்பவுமே ரெவன்யூன்றது கம்மியாக தாங்க இருக்கும். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான். சரிங்களா, இதே அங்கே கிளிக் பண்ணேன், ஆ போயிடுச்சா. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸர் எக்ஸ்பான்சிவ்னு இருக்குல்ல, இது வந்து ரெக்ஸ்பான்சிவோட மேனுவல் ஆடு. சரிங்களா, இந்த ஆடு மட்டும் லாஸ்ட் செவன் இயர்ஸில் எனக்கு $183.56 வந்து கிடச்சிருக்கு. வேர்ட் ப்ரெஸ் 300×250 அதாவது 300×250 இது அந்த ஆடுடைய சைஸ் வித்து ஆர் ஹைட். சரிங்களா, அது வந்து ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். இதை வந்து ஐசிபிசி ஆடுன்னுவாங்க. பட் என்னோட சைட்டுக்கு வந்து இந்த ஆடில் இருந்து எனக்கு அது சொல்லிக்கிற அளவுக்கு ரெவன்யூவே இல்லை. பட் ரெக்ஸ்பான்சிவ் ஆடுக்கு தான் அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பட்டு இந்த ஆடோட சைஸ் இந்த ஆடு வைங்க எனக்கு நல்ல ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ரெஃபர் கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் சொல்கிறது எதுவுமே ரெஃபர் கிடையாது. நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ கிடைக்குது. நீங்கள் வந்து 1 month நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆடு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதா உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் சொல்கிறதே தான் நீங்கள் காப்பி அடித்தா ஒப்புங்கன்னா அது கஷ்டம் தான். ஓகேவா, தென் எனக்கு வந்து ரெஸ்பான்சிவால $183.56 வந்து கிடச்சிருக்கு. சரியா, தென் வேறு என்ன சொல்கிறது, ஆட்ஸில் எந்தெந்த எந்தெந்த கண்ட்ரில் இப்படி கிராஃப் டீட்டில் அதையும் பார்த்தா ஓரளவுக்கு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வேறு என்ன சொல்கிறது, பேஜி சிபிசி ஆர்பிஎம் இது வந்து ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. தென் அதை போக எந்தெந்த டிரைவர் வந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா லாஸ்ட் 7 days இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மொபைல் இருந்தால் மட்டுமே எனக்கு $19 வந்து கிடச்சிருக்கா. தென் டெஸ்க்டாப்பில் இருந்து $40.06 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஐடியா கிடச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறது, ஃபைனலி வீடியோ முடிக்கிறதுமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்மா, ஃப்ரீ தீம்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி ரெவன்யூ வேணும்னு ஆசைப்பட்ட யாராக இருந்தாலும் சரி ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ தீம்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட் லோடிங் இருக்காது. சரிங்களா, ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட் லோடிங் இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வெப்சைட்டில் எதுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க, எதுக்காக நீங்கள் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவை காசு. எப்படி உங்களுக்கு தேவை காசு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குதோ எல்லாமே ட்ரை பண்ணணும். நம்பர் ஒன், உங்களுக்கு வந்து ஒரு ஆடு கிளிக் நடந்தால் தான் கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ வருதுன்னா நமக்கு கண்டென்ட் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணக்கூடாது, ஆடு தான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணணும். அதுக்கு என்ன தீம்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், என்னோடய ரெஃபரல் நியூஸ் பேப்பர் லெவல் இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஒரு $70 கிட்டத்தட்ட வரும். நியூஸ் பேப்பர் 12 அப்டேட்டடாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, தென் நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி போடும்போது என்ன ஆகுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கண்டென்ட் 5 seconds டிலே ஆகிறதுக்கு முன்னாடி ஆடு ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணிவிடும். ஆடு ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணிச்சனாவே ஆடு கிளிக்குன்றது நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஆடு கிளிக் நடந்தால் தான் நமக்கு ரெவன்யூன்றது நல்லாயிருக்கும். சரிங்களா, தென் அதனால் திரும்பி ஃப்ரீ தீம்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு ரெவன்யூ அதாவது எப்படி சொல்லுது, ஒரு $100 இருந்து $500 எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கூட நீங்கள் ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, தென் அது இல்லாமல் நிறைய கோர்சஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியல, ஒரு வெப்சைட் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தர பண்ணணும்னு தெரியல, வெப்சைட் எப்படி மானிட்டேஷன் எலிஜிபிள் சைடாக கொண்டு போகிறது தெரியல, நியூஸ் அதாவது கூகுள் நியூஸில் எப்படி அப்போவோன்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்குமே யூடியூப்லேயே வீடியோ இருக்குது. பட்டு இதெல்லாமே ஒரு கோர்ஸாகவே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அதையுமே கூட நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கலாம். சரிங்களா, தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா தாராளமாக கவனிச்சு கவனம் பண்ணுங்கள். நிறைய கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தென் பப்ளிக்காக மெசேஜ் பண்ண வேண்டாம், பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி யாராச்சும் ஸ்கேமர்ஸ் நம்ம குரூப்பில் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தென் நீங்கள் மெசேஜ் பண்ணால் நானே ஒரு சில டைம் வந்து கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கால் பண்ணி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு கூட உங்களோட அமௌண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, மறுபடியும் சொல்கிறேன், பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி யாராச்சும் ஸ்கேமர்ஸ் உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அதுவும் பொறுப்புக்க மாட்டேன். புரியுதுங்களா? எனவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா.